ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு, ஒரு டெமோ பார்த்துடலாம். இப்போது நமக்கு இந்த எல்இடி தான் வந்து பகலில் வந்து இப்போ லைட் ஆஃப் ஆகிடுது. இப்போ பாருங்கள், நைட்டில் லைட் ஆன் ஆகுது, பகலில் லைட் ஆஃப் ஆகிடுது, நைட்டில் லைட் ஆன் ஆகுது. ஓகேங்களா, வாங்க வீடியோ போல போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிக்கெஸ்ட் ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் வந்து ஒரு 2200 மேலே சப்ஸ்கிரைபர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சேனல் க்ரோத் ஆகிறது காரணமாக இருந்த உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிக்கெஸ்ட் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரீட் லைட் எப்படி ஆன் ஆகுது, எப்படி ஆஃப் ஆகுது, அதை பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுறாரு. ஸோ அவருக்காகவும் வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு அவங்க தான் இந்த வீடியோ ஃபுல்லாக போட போகிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது வீடியோஸ் போனால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததான் எனக்கும் வீடியோ போடுறது கொஞ்சம் ஒரு ஐடியாவும் இருக்கும், ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் 444 பர்த்டே டே. நம்ம சேனலில் இருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதிலுக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டில் உடனுக்குடன் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் எப்படி ஆஃப் பண்ணுறது, எப்படி ஆன் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஓகேவா, இப்போ எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தெருவிளக்கு அந்த தெருவிளக்கை நம்ம மேனுவலாக போய்ட்டு ஆன் பண்ணாமல் ஆஃப் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகும், அதுவே ஆஃப் ஆகும், குறிப்பிட்ட டைம் டிஸ்டன்ஸ் பொறுத்து. ஸோ இது எப்படி பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லி தரப்போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 50 ரூபீஸ்க்குள்ள, அதாவது கம்மி பட்ஜெட்டில், ரொம்பவே லோயஸ்ட் பட்ஜெட்டில் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ப்ராஜெக்ட்டில் போகலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்டு, இந்த ப்ராஜெக்ட்னால நம்ம அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் ஆகும். இப்போ எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்போ நைட் ஆச்சுன்னா லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், அதுவே மார்னிங் ஆச்சுன்னா லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்டே முக்கிய கான்செப்டே. ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால மெயினாக பவர் சேவிங் ஆகும், ஒரு மேன் பவர் வந்து ரெடியூஸ் பண்ணும். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேன்லாம் போய்ட்டு ஆன் பண்ணதால ஆஃப் பண்ணதால, ஸோ இதனால ஒரு மேன் பவர் வந்து ரெடியூஸ் பண்ணலாம், அதனால டைம் சேவ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்டே பெனிஃபிட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம ஒரு சில காம்போனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன்று இதோடைய மெயின் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரயாக்கு BT136. ஓகேங்களா, இது வந்து ஒரு 20 ரூபீஸ்க்குள்ளே கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டரு, 220 kΩ ரெசிஸ்டரு, அடுத்ததாக ஒரு LDR. இது மூணு காம்போனன்ட்ஸ் தான் இதோடைய மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த ட்ரயாக்கில் பின் கன்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டெர்மினல், செகண்ட் டெர்மினல் வந்து மெயின் டெர்மினல், ஸோ தேர்டாக இருக்கிறது வந்து கேட் டெர்மினல். ஓகேங்களா, அந்த 220 kΩ ரெசிஸ்டரை அந்த தேர்ட் டெர்மினல்லையும் செகண்ட் டெர்மினலையும் சால்டரிங் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி சால்டர் பண்ணிங்க. அடுத்ததான் என்ன பண்ண போறோம்னா, எல்டிஆர் வந்து ஃபஸ்ட்டு டெர்மினல் லாஸ்ட் டெர்மினல் வச்சு சால்டரிங் பண்ணிங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டெர்மினலில் நம்ம லேம்ப் உடைய ஒரு ஒயரும், இன்னொரு ஒயர் வந்து சுவிட்சுக்கு போகிற ஒரு ஒயரும் சால்டர் பண்ணிங்க. அடுத்ததாக இந்த லேம்ப்லேருந்து ஒரு ஒயரும், சுவிட்சிலேருந்து ஒரு ஒயரும், ரெண்டு ஒயர் இருக்கும், அந்த ரெண்டு ஒயரும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் சிம்பிளான சர்க்யூட் தான், இதில் ரொம்பவே கிரிட்டிக்கலாக எதுவுமே இல்லை. ஸோ இந்த ரெண்டு ஒயரும் சால்டர் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு ஒயரும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவராலாக சிம்பிளான சர்க்யூட் வந்து முடிஞ்சிச்சு. இது மூலிமா தான் நம்ம ஸ்ட்ரீட் லைட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ரெண்டு ஒயரும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்ததாக ப்ளக்டாக இப்போ வந்து நம்ம ஒரு சிங்கிள் பேஸ் சப்ளைவை கனெக்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் கனெக்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா இது சிங்கிள் பேஸ் லைவ் சப்ளை. ஸோ இன்கேஸ் ஷாக் அடிக்கிது சான்சஸ் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போது காம்போனன்ஸ் கொஞ்சம் தூரம் வச்சுட்டு ஆன் பண்ணுவோம். இதில் சிங்கிள் ஷாட்டில் தான் காமிச்சிட்ருக்கேன், வேறு எதுவுமே இதில் கனெக்ட் பண்ணல. ஓகேங்களா, இப்போ நாம் ஆன் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நம்ம ஒரு எல்இடி லைட் வச்சுக்குவோம். இந்த எல்இடி லைட் எதுக்குன்னா, பகலில் இப்போ சூரியன் இருந்துச்சுன்னா லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். இப்போ நீங்கள் வீடியோவில் பாருங்கள், இப்போ வந்து சூரியன் பகலில் இருக்குன்னா வெளிச்சம் அதிகமாக இருக்கும்போது லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும், வெளிச்சம் இல்லாத டைமில் இருட்டில் இருக்கும்போது லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். பாருங்கள், இது சிங்கிள் ஷாட்டில் தான் காமிச்சிருக்கேன், எந்த ஒரு வேறு எந்த ப்ரோக்ராம் பண்ணல, வேறு எந்த காம்போனண்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இப்போ பாருங்கள், நம்ம லைட்டு அந்த எல்டிஆருக்கு வந்து லைட் எப்போ அதிகமாக இருக்குதோ, டிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குதோ, அப்போ வந்து லைட் வந்து ஆஃப் ஆகும். லைட் அந்த லைட் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது லைட் வந்து ஆன் ஆகும். பாருங்கள்,
நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.